சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் திடீர் மரணம், புதுச்சேரியில் வியாழக்கிழமை மாலை இறுதிச் சடங்கு. புதுச்சேரி முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீகாந்த் மாரடைப்பால் மரணமடைந்தார். புதுச்சேரி காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தவர் டாக்டர் ஸ்ரீகாந்த். 2012 செப்டம்பர் மாதம் அந்தமான் பகுதிக்குட்பட்ட கார் நிக்கோபார் பகுதிக்கு காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார். அங்கு பணியாற்றி வந்த இவர் புதன்கிழமை காலை 8:30 மணியளவில் மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர் 1964 பிப்ரவரி மாதம் 15 திருப்பூர் மாவட்டம் முத்தாம்பாளையத்தில் பிறந்தார். 1979 ஜிஆர்சி பள்ளியில் இறுதி படிப்பை முடித்த அவர் 1985 சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். 1990 தனது பிறந்த தினமான பிப்ரவரி 15 காவல்துறையில் முதன்முறையாக சேர்ந்தார். அதில் அனைத்து பயிற்சிகளையும் பெற்ற அவர் புதுச்சேரி போலீஸ் சூப்பிரண்டாக தகுதி பெற்று 1991 புதுச்சேரி தெற்கு பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். பின்னர் புதுச்சேரி வடக்கு பிரிவு லஞ்ச ஒழிப்பு பிரிவு என 2000 வரை பணியாற்றிய டாக்டர் ஸ்ரீகாந்த் 2000 முதல் 2005 வரை மத்திய உளவுத்துறை பிரிவில் இணை இயக்குநராக விஜயவாடாவில் பதவி வகித்து வந்தார். பின்னர் 2006 முதல் மீண்டும் புதுச்சேரிக்கு வந்த டாக்டர் ஸ்ரீகாந்த் சட்டம் ஒழுங்கு பிரிவில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பணிபுரிந்தார். இவருடைய நேர்மையையும் பணி சிறப்பையும் பாராட்டி பிபிஎஸ் ஆக இருந்த ஸ்ரீகாந்துக்கு ஐபிஎஸ் ஆக பதவி உயர்வு கிடைத்தது. மீண்டும் புதுச்சேரியில் 2012 செப்டம்பர் வரை சட்டம் ஒழுங்கு பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். தனக்கு கொடுத்த பதவியில் திறம்பட பணிபுரிந்த டாக்டர் ஸ்ரீகாந்த் 1990 கவிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அனிஷ் கௌதம் என்ற மகன் உள்ளார். இவர் தற்பொழுது புனேயில் எம்பிஏ படித்து வருகிறார். காவல்துறையில் பணியாற்றி வந்த டாக்டர் ஸ்ரீகாந்த் மற்ற கலைத்துறைகளிலும் ஆர்வம் கொண்டவர். சமூக நோக்கோடு அவர் மரத்தல் தகுமோ என்ற புத்தகத்தை தேசிய உணர்வை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் எழுதியிருந்தார். விகடன் பப்ளிகேஷன் அச்சிட்ட இந்த புத்தகம் 2010 மார்ச் 30 சன்வே உணவகத்தில் நடிகர் சிவகுமாரால் வெளியிடப்பட்டது. ஸ்ரீகாந்தின் மரணம் குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரது மனைவியிடம் துக்கம் விசாரித்தார். மேலும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி நேரில் வந்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். வியாழக்கிழமை காலை 11 புதுச்சேரிக்கு கொண்டு வரப்படும் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இதன் பிறகு மாலை 4 கருவடி குப்பம் இடுகாட்டில் இறுதி சடங்கு செய்யப்பட உள்ளது. சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்தின் உடல் போலீஸ் மரியாதையுடன் தகனம், மத்திய அமைச்சர் முதல்வர் நேரில் அஞ்சலி. புதுச்சேரி முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீகாந்தின் உடலுக்கு மத்திய அமைச்சர் முதல்வர் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தவர் டாக்டர் ஸ்ரீகாந்த் 2012 செப்டம்பர் மாதம் அந்தமான் பகுதிக்குட்பட்ட கார் நிக்கோபரில் காவல் கண்காணிப்பாளராக மாற்றப்பட்டார். அங்கு பணியாற்றி வந்த இவர் புதன்கிழமை காலை மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது உடல் மதியம் 1 லாஸ்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீகாந்தின் உடலுக்கு மத்திய அமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், எம்எல்ஏக்கள், தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் நேரில் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். Thank you.
இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்தின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கருவடிக்குப்பம் இருகாட்டில் காவல்துறை மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடந்தது.